வணக்கம், இது அரசியல் பேட்டை வித் வரணி செந்தில் அண்ட் சுமையா. வணக்கம் சார். ஒரு செய்தியை சொல்லிடுவோம். இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து 82 ரூபாய்க்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், 80 ரூபா வந்ததுக்கே வந்து ஒன்றிய அரசு எந்த பேச்சும் பேசலை. அதுக்கு அவங்க வந்து டிசைன் டிசைனாக உருட்டி கொண்டு வைக்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பாருன்னா, ஜப்பானுடைய அந்த எண்ணம் வந்து இந்தியாவினுடைய எண்ணெயை வந்து இப்போ பார்க்கணும், அதுவும் டாலருக்கு நிகரான மதிப்பு சரிஞ்சிட்டு தான் இருக்குது அப்படின்னா, ஜப்பானுக்கு நமக்கு எண்ணெயாக சம்மந்தம், நம்ம பொருளாதாரம் என்னன்னு கேட்டால் தானே சொல்ல முடியும். நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு சொன்னால் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கன்னு சொல்லி விதவிதமாக இப்போ பேசுகிறாங்க. இப்போ என்னென்னா, பங்களாதேஷ் வந்து நம்மளை காட்டிலும் சிறப்பாக வந்து போயிட்டுருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பங்களாதேஷுக்குள்ளே போகிறதுக்குலாம் முன்னாடி பங்களாதேஷ் இங்கே வருவாங்க, நம்ம அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு உள்ளே விட்டு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷுக்கு நம்ம விசா வாங்கி போகக்கூடிய நிலைமை வெகு சீக்கிரத்திலேயே மோடியினுடைய திறத்தால், அவருடைய திறமையினால் வந்துடணும் அப்படின்னு நம்பலாம் போல. 82 ரூபாய் நோக்கி போயிட்டு இன்றைக்கி வந்து திரௌபதி முர்மு அவர்கள் வந்து குடியரசுத் தலைவராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அமித்ஷா அவர்களும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, திரௌபதி முர்மா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்களை வந்து மோடி வந்த பிறகுதான் வந்து குடியரசுத் தலைவராக மாற்றினாரு, அந்த மாதிரி ஆளு மோடி அப்படிலாம் சொன்னாங்க. சரி, கேஆர் நாராயணன் யாரு? கேஆர் நாராயணன் ஆந்திரா கேரளாவை சேர்ந்த ஒரு முதல் இந்தியாவினுடைய முதல் பட்டியல் இன ஜனாதிபதி இல்லையா அவரு? சரி, இவங்க கணக்குப்படி இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சரியா. சரி, இப்படி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறமா ஒரு வீடியோ வெளியே வருது சார். என்னன்னா, திரௌபதி முர்மு வந்து இப்பதான் அவங்க புனிதமானவங்களா மாத்துறாங்களாம். இந்த ஓமம் பண்ற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்றாங்க, அந்த மாதிரி பண்ணி அவங்களை புனிதமானவங்களா மாத்துறாங்க. சொல்லக்கூடாத சில வார்த்தைகள் சொல்லி வேற வாழ்த்துறாங்க அவங்கள, தகுதி வரட்டும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அந்த ட்ரைபல் ஆர்மி அந்த ஒரு இணையதளத்தில் எடுத்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பழங்குடி மக்களுக்கான அவங்களுடைய உரிமைகளை பேசக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. அந்த சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லி வந்து அவருக்கு வந்து இது பண்ணுறாங்க. என்னென்னா, உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, அதனால் வந்து இந்த நாட்டை ஆள்வதற்கு பல்வேறு தகுதிகள் வேண்டும், உனக்கு இந்த தகுதியெல்லாம் கிடையாது, அந்த தகுதியெல்லாம் உனக்கு வரட்டும் அப்படிங்கிறதான் வந்து அந்த சமஸ்கிருத சொற்களுடைய பொருள் வந்து அதான். அதை சொல்லி தான் வந்து இப்போ வந்து அவங்க புனிதப்படுத்துகிறாங்க. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, வந்து கோயில் வந்து நம்மளால் கிராமத்தில் வந்து முடிவு பண்ணுவாங்க, நம்ம ஊருக்கு ஒரு கோயில் கட்டலாமியா, சின்ன கோயிலாக இருக்கியா அப்படின்னு பொழுது போகாது இல்லை, ஒரு செட்டு சேர்ந்து பூரா வந்து வசூலை போடுவாங்க. வசூலை போட்டு பகுதி அம்மன் மாதிரி அம்மன் ஏழு கன்னிமார் சிலை அப்படி இப்படின்னு வச்சு ஒரு 3 மாதத்துக்கு அதே வேலையாக இருப்பாங்க. எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வசூல் பண்ணி ஒரு கட்ட ஆரம்பிப்பாங்க. அதில் ஒரு 4 பஞ்சாயத்து ஆகும், ஆடு வெட்டலாமா வெட்டக்கூடாதா, அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு பண்ணி கடைசியில் வந்து கோயிலை கட்டி முடிப்பாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் ஒன்று பண்ணோம். அந்த கும்பாபிஷேகம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பல சாதிக்காரங்களும் உள்ளே போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த கோயிலை வந்து கட்டுவதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறது வந்து பல்வேறு ஜாதியினரும் வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால் அந்த கோயில் தீட்டாயிடுச்சு. அந்த கோயிலை வந்து மக்கள் வழிபடணும்னா அந்த சிலைக்கு வந்து ஒரு சக்தி வரணும். அந்த சிலைக்கு சக்தி எப்படி வரும் அப்படின்னா, மந்திரங்களை சொல்லி அந்த கோயிலை வந்து புனித நீரால் கழுவி விட்டால் வந்து இந்த தீட்டுலாம் போயிடும். எந்த தீட்டு? இந்த கொத்தனார் சித்தாலாம் போய் வந்து கட்டாயம் பாருங்கள், உடல் உழைப்பை செய்து கட்டாயம் பாருங்கள், இதுக்காக 100 ரூபா போய் வசூல் பண்ணாயம் பாருங்கள், இவங்க போயிட்டு வந்த தீட்டை வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு கும்பல் வரும், அந்த கும்பலுக்கு அமௌண்ட்டை கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க, அவங்க வந்து கழுவி விட்டுட்டு இனிமேல் அவங்க சொன்ன மந்திரத்துக்கு அப்புறம் தான் அந்த சிலைக்கே உயிர் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த சிலையை வந்து இவங்க பார்த்து வணங்கி இவங்க வந்து அருள் பெறணும். அது மாதிரி வந்து இப்போ என்னென்னா, இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்குகளை பெற்று வென்று வந்து அந்த அம்மா வந்து போகிறாங்க. இதை விட வந்து ஒரு தகுதி அந்த அம்மாவுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம ஆதரித்த திமுக ஆதரித்த வேட்பாளர்கள் வேற, அந்த இது வந்து பாஜகவினுடைய வேட்பாளராக அவங்க இருந்தாங்க. இருந்தாலும் ஜனநாயகபூர்வமான முறையில் வந்து ஒரு வாக்கு பெட்டிலாம் வச்சு வாக்களித்து அதன் மூலமாக வெற்றி பெற்று அவர்கள் போகிறாங்க. இதுதான் வந்து அவர்களுடைய தகுதி. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா, இதுதான் தகுதி. ஒரு தேர்தலை வைத்து கிட்டத்தட்ட 68-69% வாக்குகளை வாங்கி அவர் வந்து உள்ளே போய் ஜெயிச்சு போகிறாங்கன்னா இதுதான் தகுதி. ஆனால் இவங்க போய் இப்போ இதுவரைக்கும் அவங்களுக்கு தகுதி கிடையாது. நீ என்ன தான் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்குகளை வாங்கி வந்திருந்தாலும், நாங்கள் அந்த 4 மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் தான் உனக்கு தகுதியே வரப்போகுது அப்படிங்கிறது மாதிரி பார்த்து இப்போது இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணாங்க. நாடு முழுக்க இந்த செய்திகள் வந்து பரவி வந்து பெரிய ஒரு கோபத்தை கிளப்பியிருக்கு. குறிப்பாக வந்து நம்ம வந்து இது போன்ற இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 100 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலேன். இதெல்லாம் இல்லாத பகுதிகள் இருக்குது வட இந்தியாவில், அங்கேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை இந்த செயல் வந்து கிளப்பியிருக்குது. அதை வந்து அவங்க வீடியோ வெளியிட்டு அதன் மூலமாக தங்களுடைய வன்மத்தை தீர்த்துக்கிறாங்க. என்ன தான் வந்து ஒரு பழமொழி பெண்ணாக இருந்தாலும், நாங்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க போய் சேரில் உட்கார முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இது வந்து வேறுமே செஞ்சு அதை வீடியோ வெளியிடுறாங்க.
இதெல்லாம் வந்து தெரியாம நடக்கிறது கிடையாது. இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சுதான் இந்த மந்திரம் போய் சேரட்டும், இதை நாங்கள் சொல்கிறோம், இதை தெரிஞ்சவங்க நாலு பேர் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அந்த இதை விட வந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதி முதல் குடிமகள் அவங்க அவங்களை அவமானப்படுத்த முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மரியாதை அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவராக இருந்தவருக்கு வேறு மாதிரியான மரியாதை கொடுத்துருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். ஸோ அவர் வந்துட்டுருக்காரு. ஆக்சுவலி அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி போட்டாங்க சார். அதாவது குடியரசுத் தலைவர் வணக்கம் சொல்லும்போது மோடி வந்து கண்டுக்காத மாதிரியே இருந்தார். அதாவது கேமராவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தார். எதுக்கும் முன்ன பின்ன ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு ஓட்டி பார்த்தா தூரத்துலேயே ஒரு வணக்கம் வச்சுறாரு. பட் கிட்ட வந்து மனுஷன் ஒரு வணக்கம் இருக்கும்போது சும்மாவது அவரை திரும்பி பார்த்துருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேமராமேன்களுக்குலாம் ஃபேவரட்டான ஆள் யாருன்னா கண்டிப்பாக மோடியாக தான் இருக்கும். அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வணக்கம் வைப்பாங்க, வணக்கம் ஒரு வணக்கமே பெருசு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஜனாதிபதியை வந்து டீல் பண்ணார் மோடி. வரும்போதே வச்சாச்சுல அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று கூடுதல் என்னென்னா, கேமராவை யாராவது வந்து பேக் விட்டு எடுத்தாலே போதும், அப்படியே இந்த ஊட்டி வரைக்கையே பார்த்த நாய்க்குட்டியாட்டம் வந்து குஜாலாயிடுவார். அப்படியே வந்து அவர் எந்த பக்கம் கேமரா இருந்தாலும் சரி, அவர் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் அது இத்தனைக்கு வந்து மோடிக்காக உயிர் துறக்கிறது அவங்களுடைய பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க. அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து உயிரை கூட கொடுத்து அவரை காப்பாற்றுவதற்கு தயாராகக்கூடிய அதிகாரிகளையும் வந்து யோ போய் அங்கிட்டு கேமரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த கேமராக்காக வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரி பல முறை பண்ணி, ஒரு தடவை இல்லை, அது வந்து தொடர்ச்சி அவர் இந்த கேமராக்காக ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ வந்து ஒரு சுதந்திர தின பேச்சு அதில் கூட பார்த்துருக்கீங்கன்னா ஒரு கேமராமேன் வந்து ஏறி ஃபோட்டோ எடுப்பார், அவனையே பார்ப்பார். இப்போ அதாவது வந்து அத்தனை ஆயிரம் மக்கள் வந்து கூட்டியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேமரா எங்கே நின்றாலும் சரி அந்த முகம் தலையை திருப்பிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வராரு, அது வந்ததுக்கு மட்டும் கிடையாது, அவர் பிரபு நமஸ்கார் அப்படிங்கிறார், பிரபுவே வணக்கம் அப்படிங்கிறாரு. இதை விட வந்து அவர் பண்ணது இதை விட கொடூரமான விஷயம், இந்தியாவின் முதல் குடிமகன் அவருக்கு யார் பிரபு, ஆண்டவனுக்கே ஆண்டவனா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் வந்து சொல்கிறார் பிரபு நமஸ்காருங்கிறாரு. இவர் என்ன சொன்னாலும் சரி கேமரா விட்டு திருப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராமேன் வந்து பார்வை மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவர் வந்து சகஜநிலைக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். சீஸ் அந்த சொல்லுவாங்கள்ல ஃப்ரீஸ் அப்படின்னு சொன்னே இந்த விளையாடுவாங்க குழந்தைங்களும் வரும், அது மாதிரி வந்து கேமரா பார்த்தோன்னா ஃப்ரீஸ் கண்டிஷனுக்கு போயிடுறாரு. மோடியினுடைய இதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயங்கள் தான் வச்சுக்கோங்க, அவருடைய குணம் சார்ந்த விஷயங்கள் இது வந்து நம்ம. ஆனால் இந்த குணம் சார்ந்த விஷயங்களில் கூட வந்து அவருடைய ஒரு ஆதிக்கத்தலம் தெரியுது. அவர் வந்து நடந்துக்கிற விதம், கலெக்டர் வந்து கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டிருந்தான்னு சொல்லி அவர் வந்து வண்டி விட்டு இறக்கி விட்டார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் இதே குஜராத் இதில் நடந்தது, மத்திய பிரதேசத்தில் ஒரு கலெக்டர் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு வந்து நிற்கிறாரு. அதுக்கு காரணம் அப்படி பின்னாடி தெரிஞ்சது கேமராவை மறைச்சிருக்காரு. இவர் என்னன்னா பிரச்சனை இல்லை, கேமராவை மறைச்சது தான் பிரச்சனை. கேமராவை மறைச்சா போதும், யாராக இருந்தாலும் சரி அவர் வந்து கூப்பிட்டு தள்ளிப்போ இங்கிட்டு வா அங்கிட்டு வா போகிறாரு. இதே வெளிநாட்டு தலைவர்கள்ட்ட கூட பார்த்தா அப்படி பண்ணார், ஃபேஸ்புக்கினுடைய நிறுவனர்கிட்ட அப்படி பண்ணார். இவர் வந்து உலகம் முழுக்க போய் பார்த்தாலும் சரி இந்த கேமரா வச்சு நம்மளை வந்து இந்தியாவினுடைய மானத்தை வாங்கிட்டு தான் இருக்காரு. அப்படிப்பட்ட பிரதமரை சந்திக்கணும் அப்படின்ட்டு இங்கேருந்து குடுகுடன்னு கிளம்பி போனார் நம்ம எடப்பாடி அவர்கள். நீ போ தம்பி, நான் அங்கே வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை, எல்லாரும் வந்து என்னென்னா இவருக்கு வந்து பிரிவு உபச்சார விழா அதுக்கு தான் போனாங்க. இவர் எதுக்கு போனாங்க இல்லை, இவர் போயிட்டு வந்து சொன்னார் எதுக்கு போனீங்கன்னு அது வேறு வந்து ஒரு வைரல் ஆகிட்டுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா இவர் வந்து எடப்பாடி போய் உலகத்தில் ஒரு கொடுமை என்னென்னா, 4 வருஷமாக வந்து எரும மாட்டு மேலே ஏறி உட்காந்த மாதிரி வந்து தமிழ்நாடு அரசின் மீது வந்து ஆட்சி பண்ணுற மாதிரி வந்து பிஜேபி ஆட்சி பண்ணாங்க. அந்த எடப்பாடியை அண்ணாமலை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்துறாரு, இவர் தான் எடப்பாடி அப்படிங்கிற போட்டோ. இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப கொடூரமான விஷயமா இருக்கு. 4.5 வருஷம் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண முதலமைச்சரை பல முறை வந்து இவர் தமிழ்நாட்டிலேருந்து இவர் போய் சந்திச்சிருக்காரு, நேரம் வாங்கியிருக்காரு, பாஜகவுக்கு தேவைப்பட்ட பல விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படியேப்பட்ட ஒரு எடப்பாடியை தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவரை வந்து மோடிகிட்ட போய் வந்து அண்ணாமலை இவர் தான் எடப்பாடி, இப்போ வந்து இவர் தான் வந்து இடைக்கால பொதுச் செயலாளர்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சிகள் வந்து வெளியே இருக்குது. இது இதான் அவங்க எந்த இதுக்கும் வந்து அவங்க கவலைப்பட மாட்டாங்க. சுயமரியாதைன்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கக்கூடிய ஆட்கள் தான் அதிமுக இருக்காங்க வச்சுங்களேன். அதனால் சுயமரியாதை பற்றி வந்து அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அதிகாரத்தில் இருக்கணும், அதிகாரத்துக்கு பக்கத்தில் இருக்கணும், அதன் மூலமாக வந்து இன்னும் எவ்வளோ எவ்வளோ மக்கள் சொத்தை கொள்ளடிக்கணும்னு அடிக்கணும், அதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ போய் வந்து அசிங்கப்பட்டு வந்திருக்காரு, மோடியை சந்திக்க போனார், மோடியை தனிப்பட்ட முறையில் சந்திக்க முடியல, ஒரு கூட்டத்துக்குள்ளே வச்சு சந்திக்கிறாரு. அந்த கூட்டத்துக்குள்ளே வச்சு சந்திச்சு அனுப்பி விட்றாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாதியிலே திரும்பி வந்துடுது. இப்போ என்னன்னா இவர் வந்து பன்னீர்செல்வத்தை பற்றி புகார் சொல்வதற்கும், நான் தான் வந்து இடைக்கால பொதுச் செயலாளராக கட்சியில் இருக்கக்கூடிய அனைவராலும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், எனக்கு எங்கேயில தான் கட்சி இருக்குன்னு சொல்றதுக்கு தான் போனார் பஞ்சாயத்துக்கு, உன்னை பார்க்கவே முடியாது சொல்லி அனுப்பி விட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து அந்த அதிமுகவுடைய ஆதரவை மோடி அரசுக்கு தான் கொடுத்துட்ருப்பாங்க. இது இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே இப்படி தான். பாஜக நுண்ணில் ஜனாதிபதி தேர்தலிலேயே அதிமுகவினுடைய ஒரு பகுதியான எடப்பாடி அவரும் வந்து ஆதரிக்கிறார், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவரும் ஆதரிக்கிறார். இதே மாதிரி தான் வந்து
நம்ம கடந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் வெங்கையா நாயுடுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஓபிஎஸ் ஆதரவு தெரிவிக்கிறாரு, எடப்பாடியும் ஆதரவு தெரிவிக்கிறாரு, இன்னொரு பக்கம் தினகரன் அன்னைக்கு ஒரு அணியாக இருந்தார் அவரும் ஆதரவு தெரிவிக்கிறார். இப்படி அதிமுகவை எத்தனை துண்டுகளாக உடைத்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய காலை கழிவு குறிப்பு தான் அவங்களுடைய தலையாய வேலையை தான் வச்சிருப்பாங்களே தவிர அவர்கள் சுயமரியாதையோடு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து எடப்பாடி போய் அசிங்கப்பட்டு வந்திருக்காருன்னா இதே மாதிரி வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஓபிஎஸ் வந்து அசிங்கப்படுத்துனாங்க. அன்னைக்கு வந்து அவங்கள உள்ளே போய் பார்க்க போகிறாரு, அவர் பார்க்க மறுத்து ஒரு நிதியமைச்சர் தமிழ்நாட்டினுடைய ஒரு பலமுறையாக முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லி திரும்ப அனுப்புகிறாங்கன்னா இந்த அவமானத்தை ஏற்றுக்கிட்டு தான் வந்தாங்க. இது வந்து அவங்களுக்கு விஷயமே கிடையாது தம்பி. இதெல்லாம் பா சப்ப மேட்டர் தம்பிங்கிற மாதிரி தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. சுயமரியாதை பற்றி வந்து நம்ம தான் கவலைப்படுவோம். ஐயோ ஓபிஎஸ் எடப்பாடி வந்து இப்படி அசிங்கப்படுத்துறாரு, ஓபிஎஸ் இப்படி அசிங்கப்படுத்துறாரு, நம்ம தான் கவலைப்படுமே தவிர அவங்கள பொறுத்த வரைக்கும் தொடச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. குறிப்பாக இன்றைக்கி வந்து சிவி சண்முகம் பேசுகிறாரு, இந்த மாதிரி வந்து எங்களுடைய அலுவலகத்தில் வந்து உள்ளே புகுந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, ஓபிஎஸ் கொள்ளடிக்கு விட்டதே வந்து திமுக தான் சொல்லி பேசுகிறார். அவர் முதல்ல வந்து அவருக்கு முதல்ல வந்து இந்த வாயில் ஸ்டார் சொருகி செக் பண்ணிட்டு தான் அவர் மேடை ஏற்றுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பேசுகிறத எடுத்துக்கணும். இன்றைக்கி பேசுனதுன்னா ரொம்ப ஓவர். அவர் அது திமுகவுக்கு வந்து குறை சொல்கிறார். திமுகவுக்கும் இந்த ரோலில் என்ன இருக்குது? அவங்களோட கட்சி ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ் வந்து எம்ஜிஆருடைய உழைப்பில் அவர் வாங்கினது, அது அதிமுக எழுதி வைக்கிறார். அந்த பத்திரங்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து முதல் நாள் நைட்டு 9 மணிக்கெலாம் தெரியும் காலையில் ஓபிஎஸ் வரப்போகிறாரு, நீங்கள் வந்து பொதுக்குழு நடத்த போகிறீங்க, ஓபிஎஸ் வந்து கட்சி ஆஃபீஸுக்கு போகிறாருன்னு தெரியும். நீ முதல் நாள் நைட்டு வந்து விடிய கால வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தெரியலையான்னு தெரியல. தெளிஞ்சிருந்தால் எடுத்து வச்சுருக்கலாம்ல, இப்போ அசல் பத்திரங்கள் எடுத்து வச்சுருக்கலாம்ல, அல்லது பாதுகாப்புக்கு ஆட்கள் நிப்பாட்டிருக்கலாம்ல, அல்லது காவல்துறையில் வந்து கேட்டிருக்கலாம்ல, காவல்துறையில் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும். நீங்கள் வந்து நடத்துறது என்ன பேர், ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க. இது வந்து உங்களுடைய சொந்த பிரச்சனை. சொந்த பிரச்சனைக்கே அந்த ரோட்டில் வந்து ராயப்பேட்டை அந்த லாயிட்ஸ் ரோட்டில் வந்து நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்லை விட்டும் பாட்டில் விட்டும் கத்தியை விட்டும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா போலீஸ் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும், தடியடி செய்து கலைக்க முடியும். அந்த வேலையை போலீஸ் பண்ணாங்க. அதில் ஒரு தரப்பு போய் வந்து சண்டை போடாமல் நேராக போய் உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கு உள்ளே உட்காந்துங்கிறது வந்து அது அவங்களுடைய இடமா தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு பிறகு தானே ஓபிஎஸ் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் கட்சி விட்டு நீக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓபிஎஸ் தானே ஒருங்கிணைப்பாளர், அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர், ஒரு ஒரு லாபடி இவங்களுடைய இது படி பார்த்தோம்னா கூட அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்தும் கட்சியிலேருந்து அவங்க எப்போ நிற்கிறாங்கன்னா இவர் உடச்சி உள்ளே போய் உட்காந்துக்கு வந்து நிற்கிறாங்க. அது வரைக்கும் அவர் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இருக்குல்ல, உரிமை இருக்குல்ல. இந்த எதுவுமே தெரியாமல் ஒரு சட்ட அமைச்சராக வேற இருந்துட்டு திமுக சொல்கிறார், திமுக தான் வந்து சொல்லி அவர் உள்ளே போய் எடுத்துட்டான் அனுப்பி விட்டுச்சான். எடப்பாடி அதாவது எடப்பாடி ஆட்சியில் கொடநாட்டில் கொள்ளையடிச்சாங்க ஜெயலலிதாவுடைய பங்களா. ஜெயலலிதா வந்து இப்போ காடாறு மாதம் நாடாறு மாதம் மாதிரி வந்து 6 மாதம் 7 மாதம் அங்கே போய் படுத்துக்கு வந்தம்மா. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து அரசியல் பண்ணுவாங்க. இப்படி இருந்த அந்த பங்களாவில் வந்து கொள்ளையடிக்கும் போது இவர்கள் அமைச்சராக இருந்துட்டு வாய மூடிட்டு தான் இருந்தாங்க. ஏதாவது பேசுனாங்களா? அந்த பங்களா ஜெயலலிதாவுடைய பங்களா, இது வந்து அம்மா இருந்த மாளிகை, எம்ஜிஆருடைய மாளிகை, அங்கேயே வந்து உள்ளே வந்து கொள்ளையடிக்கிறீங்களேன்னு சொல்லி பேசினார் சிவி சண்முகம். அங்கே கொடநாட்டில் கொள்ளையடிச்சாங்களே, கொலை பண்ணாங்களே, அப்போலாம் வந்து எங்கே போச்சு? 4.5 வருஷமா வாய முடியாத கம்பெனி இருந்தார். இது அதுக்கும் திமுக தான் காரணமா? அது அப்போலாம் வாய்ப்பு கூட பேசலாமே. நீங்கள் அப்போ கூட பேசலாங்க, ஒன்று பதவி ஆசையாக விட்டீங்க, மந்திரி பதவி பிடிங்கிறேன் நீங்கள் பேசாமல் இருந்தீங்க. இப்போ கூட பேசலாம்ல, கொடநாட்டிலேருந்து யார் கொள்ளையடிச்சதுன்னு பேசலாம்ல, வாயை திறக்கலாம்ல. அதிமுக ஆபீஸ்ல உள்ள போனதுக்கு மட்டும் வந்து வருது திமுக சொல்றாரு. கொடநாட்டில் கொள்ளையடிச்சது யாரு? வாயத்திலிருந்து சிவி சண்முகம் சொல்லுமா இல்லையா? சொன்னா மாட்டிப்பாரு. இல்ல அவர் தப்பிச்சுக்குவாருங்க, விடிஞ்சா போச்சுட்டு போயிட்டே இருப்பாரு அவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி இராணி, அவங்க வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா சிலிண்டருக்கு ஃபேமஸ். எப்போல்லாம் வந்து சிலிண்டர் விலையேறது அவங்க ஃபோட்டோவை போட்டு அப்படியே சிலிண்டர்லாம் வரைஞ்சி போட்டுருவாங்க. பட் இப்போ வந்து அவனுடைய மகள் வந்து ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க வித் பாரோட அது இருக்குது. சரி ஓகே, இதில் என்ன இருக்க போகுது தப்புன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வயசு 17 தான் ஆகுது. ஸோ அப்போ இட்ஸ் இல்லீகல் அப்படின்றது வந்து தெரிய வருது. அந்த பாருமே லைசன்ஸ் இல்லை, அதுவுமே இல்லீகல். அதாவது நீ வந்து ஒரு ஹோட்டல் நடத்துறதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு பார் நடத்துறீங்க, அது என்னதான் கோவால இருந்தாலும் அந்த லைசன்ஸ் வாங்கணும், முறைப்படி வாங்கலை. அது செய்தி வெளியே வருது. இந்த செய்தி வெளியே வந்தோடனே உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டிக்கர், கருப்பு ஸ்டிக்கர் வாங்கி அந்த பாருங்கிறது மேலே வந்து ஒட்டுறாங்க. இதில் என்னன்னா அந்த அம்மா, அந்த பொண்ணு வந்து ஒரு அரை மணி நேரம் பேட்டி கொடுத்து வச்சிருக்கு யூடியூப்ல. அந்த பேட்டியில் வந்து இந்த ஹோட்டலில் என்னென்ன கிடைக்கும், மாட்டுக்கறி கிடைக்கும், பன்னிக்கறி கிடைக்கும், எல்லா விதமான கறிகளும் கிடைக்கும் இங்கே, அது போக வந்து சரக்கும் கிடைக்கும்னு சொல்லி அந்த பொண்ணே பேசுது. அந்த வீடியோ வந்து இன்ன வரைக்கும் இருக்குது யூடியூப்பில், இன்ன வரைக்கும் இருக்குது. ஒருத்தர் போய் வந்து அந்த பல்வேறு ரெஸ்டாரண்ட்லாம் போய் தின்னுட்டு வந்து பேசுகிறாங்கல்ல, ஃபுட்டீஸுங்கிற பேரில் வந்து ஊர் அப்படிங்கிற பேரில் வந்து ஊர் மீறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி வந்து இவர் போய் ஒருத்தர் போகிறாரு, அவர் நல்லா சாப்பிட்றாரு, சாப்பிட்டு ஓ இது பன்னிக்கறியா நல்லா இருக்கேன்னு சொல்லி சாப்பிட்றாரு, இது மாட்டுக்கறியா நல்லா இருக்கேன்னு சொல்லி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த விஷயங்கள்லாம் இங்கெல்லாம் கிடைக்கிது, இவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு வராது அவர். இந்த வீடியோவும் இன்னமும் இருக்குது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, சுமிதி ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வந்து இப்படி என்னுடைய
இப்போ குடும்பத்தை வந்து கேவலப்படுத்துவதற்காக வந்து காங்கிரஸ் செய்யக்கூடிய வேலை. நான் வந்து சோனியா காந்தியை விமர்சனம் பண்ணேன், சோனியா காந்தி வந்து ஒரு 5000 கோடி ரூபாய் இதை வந்து நிறுவனத்தை வாங்கினாங்கன்னு சொல்லி தான் வழக்கு நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி நான் பேசினேன், அதனால் உடனே என் மீது பழி வாங்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கொடுத்து மாட்டி அசிங்கப்பட்டது தான். அது பொண்ணு பார்த்தீங்கன்னா 17 வயசுலேயே அந்த இந்த பணம் மாதிரி புதுப்பேட்டை மாதிரி தான் அப்படியே தப்ப தப்ப தப்பு வந்துடுறாங்கிற மாதிரி 17 வயசுலேயே பார் நடத்துதுன்னா என்ன ஒரு திறன் பார்த்துங்க. அதான் அது அப்படிதான் இருக்கும் வரும். இவங்க இந்த பக்கம் நான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த மேகாலயா மாநில பாஜக துணைத் தலைவர் வந்து அவர் ஒரு விடுதி வந்து நடத்திருக்காரு. அவெல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா, அது ஒரு விபச்சார விடுதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த விடுதியில இருந்து 6 குழந்தைகளை வந்து மீட்டெடுத்திருக்காங்க. இல்லங்க, நீங்க இந்தியா முழுக்க நீங்க வச்சு பார்த்தாலும் பெண்கள் வழக்குன்னு வச்சுங்க, பெண்கள் பெண்கள் மீதான வன்முறை, பெண்கள் மீதான பாலியல் தொந்தரவுகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமாக செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய கட்சி, ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா பிற கட்சியில் வந்து 3% போட்டோம்னா இவங்க 97% பாஜகவில் தான் இருக்காங்க வழக்கு இல்லை. ஒரு வேளை வந்து மென்டலி அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான கட்சியில் போய் பாதுகாப்பு தெரிய இருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு பீடோஃபைல்ஸு இந்த மாதிரியான ஆட்கள், நீங்கள் இந்த காஷ்மீர் சம்பவத்தை பார்த்தீங்கன்னா கூட காஷ்மீரில் வந்து ஒரு சிறுமியை வந்து இதே மாதிரி தான் வந்து தூக்கு மாத்திரை கொடுத்து 9 நாட்களாக அடைத்து வைத்து கொலையும் பண்ணாங்க. அதுக்கு ஆதரவாக அந்த அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யணும் ஆதரவாக அந்த மாநில மந்திரியே வந்து ஊர்வலம் போனார். அங்கேருந்து ஒரு வக்கீல் மட்டும் வந்து அந்த நேர்மையாக செயல்படாமல் இருந்தால் அந்த வழக்கு வெளியில் தெரியாமல் போயிருக்கும். ஹத்ரா சம்பவம் இது மாதிரி பல சம்பவங்கள் 4 முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் இந்த பாலியல் குற்றங்களுக்கும் வந்து பெரிய ஒரு இது இருக்கும் தொடர்பு. இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாலும் பாஜகவை சேர்ந்தது மிக அதிகமான பாலியல் குற்றங்களை கைதாகி உள்ளிருக்கும். இந்தியா முழுக்க இதுதான் தினத்தந்தி பேப்பர்லேயே போட்டிருக்கேன், நானும் பல தடவை சொல்லிட்டேன் தினத்தந்தி பேப்பரில் பயில்வான் ரங்கனா அதே மாதிரி எங்களுக்கு வந்து எவிடன்ஸ் தினத்தந்தி பேப்பர் தான், தினத்தந்தி பேப்பர்லேயே போட்டிருக்காங்க. இந்தியாவிலே அதிகம் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட நபர்களுக்குரிய கட்சி பாஜக. இப்போ வந்து இந்த பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் வந்து பிடிச்சிருக்காது வந்து ரொம்ப கொடூரம், குழந்தைகளை வந்து பாலியல் தொழிலுக்குள்ளே கூடி போகிற மாதிரி ஆட்களை வந்து இருக்கிறதுலே அதிகபட்ச தண்டனை எது அப்படின்னா தூக்கு தண்டனை தான், அது வரைக்கும் கூட கொடுக்கலாங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த மாதிரியான பீடோஃபைல்ஸ் தான் அது வந்து ஒரு கட்சியாக இருக்காங்க. மாநில துணைத்தலைவர் இத்தனைக்கும், மாநில துணைத்தலைவர் அமித்ஷாவுடன் மேடை ஏறியவர், மோடியுடன் மேடை ஏறியவர், அப்படி ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த இந்த 6 பெண்கள் மட்டும் கிடையாது, இது இல்லாமல் 57 பெண்கள் அந்த பிராத்தல் ஹவுஸில் இருந்திருக்காங்க. 57 பெண்கள் வந்து பெண்கள் வயதுக்கு வந்து 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அங்கே இருந்திருக்காங்க. குழந்தைகளாக கருதக்கூடிய நபர்களாக வந்து 6 பேர் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு 57 பேர் ப்ளஸ் இது ஒரு 6-7 பேர் இது இவ்வளோ பெரிய ஒரு பிராத்தல் ஹவுஸ் நடக்குதுன்னா அதுக்கு வந்து பின்புலமாக எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கணும், யார் யாரெல்லாம் அதில் இருக்கணும், இந்த மாதிரியான கும்பல் தான் வந்து இந்த இந்தியாவை ஆளுநருக்கு முழுமையாக கையில் எடுக்கணும்னு அலையுது. இவர்கள் வந்தால் எவன் வீட்டுக்கும் அவன் வந்து இது பண்ண முடியாது. நீ வந்து ஒருத்தர் வந்து குறிப்பிட்டு இந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் பெண் பிள்ளைகளை பார்த்து பழக வைங்கள் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. இங்கே பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, நீங்கள் உள்ளே வராதிங்கெல்லாம் போட்டு வச்ச ஊர் தான் தமிழ்நாடு, ஓட்டு கேட்டு வராதிங்க இங்கே பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்லி பாஜகவினருக்கு இதுக்கு போட்டு வச்ச நம்ம சோசியல் சமூக வலைத்தளங்கள்லாம் நிறைய பார்த்தோம் இந்த மாதிரி படங்களை. இந்த சம்பவம் அதுக்கு வந்து அது நான் அந்த மாதிரி போட்டு வைக்கிறது சரின்னு நியாயப்படுத்துகிற மாதிரி தான் தெரியும். இலங்கையுடைய நிலைமையை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்மளும் நிறைய முறை நம்ம நிகழ்ச்சியே சொல்லியிருக்கோம், நம்ம நாடும் இதே மாதிரி போச்சுன்னா இலங்கையை நெருங்கிடுவோம், கொஞ்சம் அறிகுறிகள் அப்படி தான் இருக்காங்க, நடந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் அங்கே நடந்த விஷயங்கள்லாம் இங்கே நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் வந்து கிட்டத்தட்ட அந்த இலங்கையுடைய நிலைக்கு வந்து நிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்துட்டு இருக்கு சார். சகோதர நாடு இல்லையா, இல்லை இவன் வலிக்கு விழுகும் போது 2 பேர்த்த பிடிச்சிட்டு தான் விழுவாங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் பாகிஸ்தானில் வந்து மிக மோசமான ஒரு பொருளாதார சிக்கல்களில் ஆரம்பிச்சிருக்குது. அப்படின்னா எப்படின்னா இலங்கையில் ஏற்பட்ட மாதிரி தான், இந்தியாவில் ஏற்பட்டுருக்க மாதிரி தான் பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பாகிஸ்தான் அரசு இப்போ ஒரு முடிவு எடுத்துக்க என்னென்னா வந்து பாகிஸ்தானுடைய தேசிய நிறுவனங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தனியாருக்கு விற்கிறது, வெளிநாட்டை சேர்ந்த தனியார்களுக்கு விற்பது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மின் உற்பத்தி கழகம், பாகிஸ்தான் மின் உற்பத்தி கழகத்தை தனியாருக்கு விற்பதும் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டேன். இப்போ இதன் மூலமாக என்ன அப்படின்னா தனியார் நிறுவனங்கள் இப்போ இந்த அம்மா ஊரில் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மோடியே 2 பேர் வச்சுருக்காரு கையில், அம்பானி அதானி, அதாவது ஒருத்தர் இல்லைன்னா அவர் அப்படிங்கிற மாதிரி வந்து யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அங்கே ஆள் இல்லை, அங்கே அதானியும் அம்பானியும் இல்லைங்கிறனால இப்போ துபாயிலேருந்து யாரோ ஒரு சேகை கொடுத்துரு வாங்கினாங்க வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா அதை வந்து அவங்க விற்கிறாங்க. இப்போ இது வந்து இப்போ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம மேடம் எல்லாம் ஏற்கனவே போயிட்டாங்க, ஏர்போர்ட் இந்தியன் ஏர்லைன்ஸ் எடுத்துட்டாங்க, உக்ரைனில் மாணவர்கள் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு மீட்டு வர்றது விமானம் இல்லைங்க. ஸோ வெக்க கேடுங்க, 140 கோடி ஜனத்தொகை கொண்ட ஒரு நாட்டில் சொந்தமாக விமான நிறுவனம் இல்லாத ஒரு கேவலம் வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் பிள்ளையில கூப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா அது மாதிரி வந்து பேங்குகளை விற்பது எல்லாம் வந்து தனியார் மின்னல் வேகத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் பண்ணுறதை பார்த்து நம்ம செய்தியாக போட்டுக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்களா இப்படி தனியார் விற்கிறேன்னு, யோ இங்கே முதலே விற்றுட்டாங்க, நமக்கே டவுசர் இல்லாமல் இருக்குது, அடுத்து எனக்கு பேண்ட்டை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி இருக்குது நிலமை. கூடுதலாக வந்து இந்தியாவினுடைய கையிருப்ப
கையிருப்பு, அந்நிய செலாவணி கையிருப்புன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு இருந்ததை காட்டிலும் 11 கடந்த செப்டம்பர் இருந்ததை காட்டிலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் பிறக்க போகுது 11 விழுக்காடு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 11 விழுக்காடு அப்படின்னா என்ன இப்போ மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சின்னு வச்சுங்களேன். சமீப காலத்தில் வந்து இப்படி ஒரு வீழ்ச்சியை எந்த ஒரு நாடும் சந்திச்சிருக்காது. அப்படி ஒரு அதல பாதால டைவு, இதெல்லாம் வந்து மிக மோசமான ஒரு எச்சரிக்கை மணி. இலங்கை கூட வந்து எப்படின்னா ஒரு படகுல ஒரு ஓட்டை விழுந்து அந்த ஓட்டையில் வந்து தண்ணி வந்து குறிப்பிட்ட காலவாசத்துக்கு அப்புறம் தான் முங்குனாங்க. நமக்கு அப்படி இல்லை, ஓட்டையில் இல்லை, இன்ஜினு கெட்டு போச்சு, அது ஒரு 2-3 ஓட்டை விழுந்துருச்சு, எவ்வளோ சீக்கிரமாக முங்குவோன்னு நமக்கும் ஒரு காலவாசத்துமே கணக்கிட முடியாத அளவுக்கு வந்து நிலைமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஆண்டில் 11% வந்து அந்நிய செலாவணி கையிருப்புன்னா காலி அப்படின்னா இன்னும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து உடனே டபுள் ஆயிரும், டபுளோ ட்ரிபிள் ஆயிரும். அப்போ ஏற்கனவே வந்து உள்நாட்டு உற்பத்தியும் பாதிக்கப்பட்டிருக்கு, உள்நாட்டில் உணவு கையிருப்பு கிடையாது, இந்த மாதிரி பல சிக்கலாக இருக்குது. இப்போ இறக்குமதி கோதுமையை வந்து இறக்குமதி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இன்னும் 2 மாதத்தில் இந்தியா வரப்போகுது. கோதுமையை ஏற்றுமதி பண்ணி கொண்டிருந்த ஒரு நாடு இன்னும் 2 மாதங்களில் கோதுமையை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக போகுது. இந்தியாவில் வந்து இறக்குமதி உணவுக்கான இறக்குமதி கூடுதல் ஏற்படும்போது என்ன ஆகும்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்நிய செலாவணியை செலவு பண்ணி கொடுத்து நம்ம வாங்குவோம், அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இருப்பு இன்னும் குறையும். ராகுல் காந்தி கணித்ததை விட மிக சீக்கிரமாகவே வந்து பொருளாதார நெருக்கடியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம என்ன பண்ணோன்னா பாகிஸ்தானை பார்த்து, பாகிஸ்தான் வந்து இம்ரான்கான் சாபம் வர்றாரு, பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய சொத்துக்களை வித்துட்ருக்காங்க அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி வித்தாச்சு பாஸ், நம்ம வந்து நம்மளுடைய அந்த முத்துக்கள்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களே வித்துக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் தனியார் மயம் ஆகிட்டு இருக்கோம். ஏர் இந்தியா இல்லை இன்னைக்கு நம்மகிட்ட, நம்ம நிலைமை தான் ரொம்ப மோசம். நம்ம யாரை பார்த்து பரிவாதப்பட தேவையில்லை, நம்மவே வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் இருக்கு. 75th இண்டிபெண்டன்ஸ் டே வந்து இந்த இயர் நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சமயத்தில் மோடியாக இருக்கட்டும் ஆளுநராக இருக்கட்டும் சொல்கிற விஷயம், 3 நாட்களுக்கு மாணவர்கள் எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து தேசிய கொடியை ஏற்றி வைங்க அப்படின்ட்டு. தேசிய கொடியை வந்து பயன்படுத்துறதுக்கான சில முறைகள் இருக்குது சார். நம்ம போன ப்ரோக்ராம் எஸ்சி சார் என்ன சொல்லுவார் கரெக்டாக எப்படி பயன்படுத்தணும், அது தலையில் குத்தி. ஓகே, ஸோ அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. கைத்தறி துணியில் தான் வந்து அதை செஞ்சுருக்கணுன்ட்டு நம்ம போன நிகழ்ச்சியிலே பேசணும். இன்னொன்று, ஈவினிங் 6 o'clock மேலே வந்து கொடி பறக்கக்கூடாது அப்படின்றத நம்ம சின்ன வயசுல இருந்தே புத்தகத்துல படிச்சிருக்கோம். பட் இது எல்லாத்தையுமே இப்ப மாத்தி அமைக்கிறாங்க. இப்ப மாத்தி அமைக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு தெரியல. நம்ம இந்தியா பிளாக் வந்து 3 கலர் இருக்கும், மேல காவி, அடுத்து வெள்ளை, கீழே வந்து பச்சை. இதை வந்து இந்த கீழே ஒயிட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒயிட்டு சக்கரம் அந்த பச்சை இதெல்லாம் எடுத்துட்டு முழுக்க ஒரு காவியா மாத்துவதற்கான ஒரு முன்னோடி தான் இது. 24 மணி நேரத்தையும் கொடிகளை பறக்க விடுவதன் மூலமாக நாட்டுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. கொடி அவமானப்படுத்தப்படக்கூடாது, அந்த கொடியை வந்து பயன்படுத்துவதற்கு வந்து எவ்வளோ சிக்கல் இருந்தது, அந்த கொடியை வந்து உருவாக்குவதற்கு எவ்வளோ சிக்கல் இருந்தது, அதற்கு பிறகு அதாவது யூனியன் ஜாக் கொடின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து கொடியை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இங்கிலாந்து அரசனுடைய கொடி, இந்தியாவுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு கொடியை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அந்த யூனியன் ஜாக் கொடிக்கு எதிராக இந்த கொடியை பிடிச்சிட்டு போனாலே வந்து ரோட்டில் வந்து அடி விழுகும் போலீஸ்காரங்கிட்ட. அப்படிலாம் வந்து நம்ம கொடிகாத்த கும்பரன்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இப்படியான ஒரு கொடி, ஒரு பாரம்பரியம் கொண்டு அந்த கொடியை வந்து அது ரொம்ப ஒரு அதுக்குரிய ஒரு உரிய மரியாதையோடு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மாலை 6 மணிக்கு வந்து அதை வந்து இறக்கிடணும், காலை 6 மணிக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறது. மந்திரிகள் கூட வந்து வண்டியில் வந்து தேசிய கொடி மாட்டியிருப்பாங்க, 6 மணிக்கெலாம் வந்து தேசிய கொடி கழட்டி வச்சுருவாங்க காரில், அந்த சின்னங்களையும் மறைச்சிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னா அதுக்குரிய மரியாதைக்காக தான். அதே மாதிரி வந்து இந்த கைத்தறியில் தான் குடியிருக்கணும்னு சொன்னாங்க, அதை மாற்றி பாலிஸ்டர்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னென்னா வந்து பாலிஸ்டருக்கான உற்பத்தி நீங்கள் வந்து சூரத்து, அகமதாபாத் இந்த மாதிரி வந்து குஜராத்தி சார்ந்த ஒரு இதுக்கு வரும். இந்தியா முழுக்க வந்து வீடுகளில் கொடியை பறக்கணும்னு சொல்லி மோடி சொன்னதுக்கப்புறம் வந்து ரோட்டில் வந்து தட்டெடுத்து தட்டினவங்க தான் நம்ம ஆளுங்க. அதனால் கண்டிஷனாக இதில் வந்து ஒரு 10% பேராவது பறக்க விடுவாங்க. பறக்க விட்டானா வந்து அவங்களுக்கு நல்லது, குஜராத்துக்காரங்களுக்கு நல்லது. அது மாதிரிலாம் இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ. ஆனால் இதனுடைய பின்னாடி கூடிய நோக்கம் என்னென்னா அந்த இருக்கக்கூடிய மிட்டு, அதாவது இந்த அசோக சக்கரம், வெள்ளை, பச்சை இதெல்லாம் தூக்கிட்டு முழுக்க ஒரு காவியா மாத்தினா கூட வந்து கேள்வி கேட்போம். தேசிய சின்னத்தை மாத்திட்டாங்க, சிங்கம் சீர்றத பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி வச்சு விட்டு இருக்காங்க. சிங்கம் போற போல, ஆனா அந்த சிங்கம் கிங்கம்லாம் வந்து இப்ப சீனாக்காரன் வேலைக்காக பண்ணிட்டு நீ அங்கிட்டு பார்த்து சீர்ற சாமி அப்படின்னா பேசாம இருக்காரு. அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே 2 கிராமம் கட்டியிருந்தாங்க, இப்ப பார்த்தா 100 கிராமத்தை கட்டிட்டான். நம்ம அனைவரும் எலெக்ஷன்ல வந்து ஓட்டுக்கிட்டு போடுவேன்னு நினைக்கிறேன், அவன் அப்படி பார்த்தாலும் மோடிக்குதான் ஓட்டு போடுவான். இவ்வளவு அமைதியா இருக்காரு இவரு. மீண்டும் நாளை 9:00 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.